we are dealing with WWTP system. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் WWTP system என்ன அர்த்தம், WWTP system இரட்டை விதிமுறை என்றால் என்ன, what are the principles of WWTP system, இரட்டை விதிமுறை இயல்புகள், what are the advantages, இரட்டை விதிமுறை நன்மைகள், அடுத்தது transaction என்னென்ன இருக்கு, transaction மொத்தம் மூணு இருக்கு, cash transaction, bank transaction, credit transaction, இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம், அடுத்த கிளாஸ்ல என்ன பார்த்தோம், ஏடிஎம் என்ன, சிடிஎம் என்ன, NEFT என்ன, RTGS என்ன, டெபிட் கார்டு என்ன, கிரெடிட் கார்டு என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அக்கவுண்ட்ஸ் கணக்கு என்றால் என்ன, இரு நபர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளின் தொகுப்பே கணக்கு. இரு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களின் நபர்களுக்கு இடையில் நடைபெறும் நடவடிக்கைகளின் தொகுப்பு தொகுப்பே கணக்கு ஏற்படுகிறான். அதான் இங்க சொல்றேன் பாருங்க, புக் எடுத்துக்கோ, தெளிவா பாருங்க, பேஜ் நம்பர் 39 39 பக்கம், அக்கவுண்ட் எவரி டிரான்சாக்ஷன் ஹஸ் டு ஆஸ்பெக்ட்ஸ். திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், ஒவ்வொரு நடவடிக்கையிலும் இரண்டு தன்மைகள் இருக்கின்றன, அஃபெக்ட்ஸ் பாதிக்கலாம், மினிமம் ஒன் அக்கவுண்ட், அந்த இரண்டு தன்மைகளும் ஒரு கணக்கை குறைந்தது ஒரு கணக்கை பாதிக்குது. அடுத்தது அண்ட் அக்கவுண்ட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஐடென்டிபிகேஷன் இன் அக்கவுண்டிங். கணக்கு என்பது அண்ட் அக்கவுண்ட் இஸ் கணக்கு என்பது கணக்கியலில் அடையாளம் காண உதவும் ஒரு அடிப்படை அழகாகும். ஐடென்டிபிகேஷன் பாருங்க, அக்கவுண்டிங் இஸ் த பேசிக் யூனிட், அது ஒரு அடிப்படை அழகு. எதற்கு, ஆஃப் ஐடென்டிபிகேஷன், அடையாளம் காணக்கூடிய ஒரு அடிப்படை அழகு. இன் அக்கவுண்டிங் கணக்கியல் முறையில் நடவடிக்கைகளை அடையாளம் காணக்கூடிய ஒரு அடிப்படை அழகாகும். இதுதான் அக்கவுண்டிங். சொல்றேன், எவரி டிரான்சாக்ஷன் ஹஸ் டூ ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஈச் ஆஸ்பெக்ட் அஃபெக்ட்ஸ் மினிமம் ஒன் அக்கவுண்ட். ஒவ்வொரு குறைந்தது அந்த இரண்டு தன்மையிலும் குறைந்தது ஒரு கணக்கை பாதிக்கும். கணக்கியலை அடையாளம் காணக்கூடிய ஒரு அடிப்படை அளவு தான் கணக்கு எனப்படும். லெட்ஜர் அக்கவுண்டிங் இஸ் எ சம்மரி ஆஃப் ரெலவன்ட் டிரான்சாக்ஷன் அட் ஒன் பிளேஸ் ரிலேட்டிங் டு எ பர்டிகுலர் ஹெட். அடுத்து சொல்றவர்கள், ஏ லெட்ஜர் அக்கவுண்டிங் இஸ் எ சம்மரி ஆஃப் லெட்ஜர் பேரேடு பின்னாடி போட போறோம். அப்ப பேரேடு என்பது சம்மரி ஆஃப் ரெலவன்ட் டிரான்சாக்ஷன், சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளின் தொகுப்பு at one place relating to a particular head. அப்ப குறிப்பிட்ட தலைப்பில் ஒரே பகுதியில் எழுதக்கூடிய நடவடிக்கைகளின் தொகுப்பே பேரேடு எனப்படும். அதான் சொல்றேன், லெட்ஜர் போட போறோம், பின்னாடி போட போறோம். இப்ப அந்த வார்த்தையை பற்றி தெரிஞ்சுக்கோ, லெட்ஜர் இஸ் a summary of relevant transactions at one place relating to a particular head. அக்கவுண்டிங் இஸ் a systematic presentation. கணக்கு என்பது முறையான பங்களிப்பாகும். ஆஃப் ஆல் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் எ பர்டிகுலர் பர்சன் ஆர் ஐட்டம் அட் ஒன் பிளேஸ் அண்டர் ஒன் ஹெட். அட் ஒன் பிளேஸ் அண்டர் ஒன் ஹெட், ஒரே இடத்தில் ஒரே தளத்தின் கீழ் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றிய பர்சன்டேஷன் ரிகார்டிங் பர்டிகுலர் பர்சன் ஆர் ஐட்டம் குறிப்பிட்ட நபரை பற்றி அல்லது குறிப்பிட்ட பொருளை பற்றி ஒரே இடத்தில் ஒரே தலைப்பின் கீழ் முறையாக எழுதப்படுகின்ற ஒரு மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன், ஆவணங்கள் அடங்கிய தகவல் தொகுப்பை கணக்கு எனப்படுகிறது. அடுத்தது அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் கணக்கியல் சமன்பாடு, கணக்கியல் சமன்பாடு. The relationship of assets with the liabilities to outsiders and to owners in the equation form is known as accounting equation. The relationship of assets with the top liabilities to outsiders. பிறருக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்புகளுக்கும் சொத்துக்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை and to owners, அந்த சொத்துக்களுக்கும் பொறுப்புகளுக்கும் உறவு, அந்த உரிமையாளருக்கு இருக்கக்கூடிய தொடர்பினை இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் சமன்பாட்டு முறையில் சொல்வதுதான் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் கணக்கியல் சமன்பாடுகள்.
சொத்துக்களுக்கும் பொறுப்புகளுக்கும் உறவு உள்ள உறவு முறை, இந்த சொத்துக்களுக்கும் பொறுப்புகளுக்கும் இந்த உரிமையாளருக்கும் உள்ள உறவு முறை. இதை சமன்பாட்டின் அடிப்படையில் சொல்வது தான் என்ன சொல்றான், அக்கவுண்டிங் ஈக்குவேஷன். அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் டு எஃபெக்ட். இரட்டை பதி முறையில ஒவ்வொரு நடவடிக்கையிலும் இரண்டு தன்மைகள் இருக்கின்றன, which causes the changes in assets and liabilities or capital in such a way that an accounting equation is completed and equated. அந்த ஒவ்வொரு நடவடிக்கையிலும் causes the changes in assets and liabilities. So, சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளில் அல்லது முதலில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன, that an accounting equation is completed and equated. அதன் பிறகு அக்கௌண்ட் அந்த கணக்கின் சமன்பாடு கம்ப்ளீட்டட் உரிமை அடைகிறது அண்ட் ஈக்குவேட்டட் சமன் செய்யப்படுகிறது. அப்ப அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்ன சொல்றதுன்னா, இதெல்லாம் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கணக்கிய சமன்பாடு. கணக்கியல் சமன்பாடு சீக்குவல்ஸுக்கு கேபிட்டல் capital plus liability equal to asset. முதல் கூட்டல் பொறுப்புகள் equal to சொத்து. சொத்து ஓகே, இதான் கணக்கியல் சமன்பாடு மறக்கப்படாது. முதல் என்பது உரிமையாளரின் பங்களிப்பு என்று அழைக்கப்படுகிறது. நீ ஒரு கடை தொடங்குற, ஒரு வணிக நிறுவனம் தொடங்குற, அதை நீ முதல் போடுற. அப்ப அந்த முதல் என்ன சொல்றான், உன்னுடைய பங்களிப்பு. ஓனர்ஸ் ஓனர்ஸ் ஈக்விட்டி ஓனருடைய பங்களிப்பு அண்ட் லியபிலிட்டிஸ் அஸ் அவுட் சைடர்ஸ் ஈக்விட்டி. முதல்ல என்ன சொல்றான், உரிமையாளர் பங்களிப்புங்கிறான். லியபிலிட்டி என்ன சொல்றான், வெளி நபர்களின் பங்களிப்பு அவுட் சைடர் செக்யூரிட்டி. மறக்காத ஓனர் செக்யூரிட்டி. முதல் என்பது உரிமையாளரின் பங்களிப்பு, லியபிலிட்டிஸ் என்பது பொறுப்புகள் என்பது அவுட் சைடர் செக்யூரிட்டி வெளி நபர்களின் பங்களிப்பு. அதாவது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இஸ் எ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் விச் ஷோஸ் தட் தி டோட்டல் ஆஃப் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி டோட்டல் ஆஃப் லியபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டல். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இஸ் எ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். கணக்கியல் சமன்பாடு என்பது ஒரு கணிதவியல் வெளிப்பாடாகும். கணிதவியல் கணக்கின் மூலம் வரக்கூடிய வெளிப்பாடாகும். விச் சோர்ஸ் சொல்லலாம் டோட்டல் ஆஃப் அசெட்ஸ் சொத்துக்களின் மொத்தம் என்பது டோட்டல் ஆஃப் லியபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டல். பொறுப்புகளின் மொத்தமும் முதலின் மொத்தமும் சேர்ந்ததுதான், பொறுப்புகளின் மொத்தமும் முதலும் சேர்ந்ததுதான் சொத்துக்களின் மொத்தம். அதான் என்னது கேபிட்டல் முதல் பொறுப்புகள் கேபிட்டல் பிளஸ் லியபிலிட்டிஸ் இக்குவல் டு அசெட்ஸ். எப்ப கடன் சொல்ற அசெட்ஸ் இவருக்கு கேபிட்டல் பிளஸ் லியபிலிட்டிஸ். அடுத்து சொல்றாங்க as the revenue and expenses will affect the capital. As the revenues and expenses will affect the capital, வருவாயும் செலவும் முதலை பாதித்தால் the standard deviation விரிவாக்கப்பட்ட சமன்பாடு may be given as under. Given as under விரிவாக்கப்பட்ட சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறான். என்ன சொல்றாங்க பாருங்க, என்ன சொன்னோம், assets equal to capital plus liability. Assets equal to capital plus liability. அடுத்து என்ன சொல்றான், assets அதாவது ஒரு நிறுவனத்துடைய செலவுகளும் எக்ஸ்பென்சஸ் வருவாயும் முதலை பாதித்தால் சமன்பாடு இப்படி தான் இருக்குங்கிறான். லியபிலிட்டிஸ் plus capital plus revenue
पर्चेस आर गुड्स
கணக்குகளில் கொள்முதல் salaries paid சம்பளம் செலுத்தப்பட்டது and transaction may have the effect on either side of the equation by the same amount or it may have the effect on one side of the equation only by both increasing and decreasing it by an equal amount वो यानी है ट्रांसैक्शन में अफेक्ट है एक शेयर ऑफ द इक्वेशन बाय द सेम अमाउंट वो நடவடிக்கை ஆனது ஒரே தொகையோடு இரண்டு பக்கமும் பாதித்தால் இட் மே ஹேவ் தி எஃபெக்ட் ஆன் ஒன் சைடு ஆஃப் தி இக்வேஷன் ஒன்லி ஒரு சைடு மட்டும் பாதித்தால் பை போத் இன்கிரீஸ் அண்ட் டிகிரீசிங் ஒரே நேரத்தில் அதிகப்படுத்தினாலோ அல்லது குறைத்தாலோ இட் பை அன் ஈக்குவல் அமௌண்ட் எப்பொழுதும் அந்த இரண்டு பக்கம் எப்படி இருக்கிற தொகை சமமாக இருக்க வேண்டும் இப்ப இப்ப என்ன நம்ம பார்த்தோம் அக்கவுண்ட் அக்கவுண்ட்ல என்ன இருக்கு அதை பார்த்தோம் அக்கவுண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் அசட் அக்கௌண்ட் இருக்கு லேபிலிட்டி அக்கௌண்ட் இருக்கு ரெவன்யூ அக்கௌண்ட் இருக்கு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் அடுத்தது இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் சொல்லுது சொத்துக்கள் சொத்து முதல் பிளஸ் பொறுப்புகள் முதல் பிளஸ் பொறுப்புகள் முதல் கேபிட்டல் பொறுப்புகள் லேபிலிட்டிஸ் அசட் சொத்து அப்ப அசட் சிக்வல் கேபிட்டல் பிளஸ் ஓகே ஒன்று அடுத்தது அந்த வருவாயும் செலவும் முதல் தொகையை பாதிக்கப்பட்டால் அந்த சமன்பாடு எப்படி இருக்கும்னா அசட்ஸ் இக்வல்டு லியபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல் பிளஸ் ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் வி வில் மீட் நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே தொடங்குவோம் அன்றைக்கு மறக்காம ஆணிவரும் நோட்டு கொண்டு வரணும் நோட்டு இல்லாமல்